கூட்டங்களை ஆருணியோ கூட்டங்களை முறையாக நடத்திவிடு. நூறு நாள் வேலை திட்டத்தில் உரிமைகளை மாற்றுத்திறனின் உரிமைகளை மறுக்காதே பறிக்காதே. இன்றைக்கு மனுக்களை கொடுத்து நேரில் சந்தித்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை இன்றைய தினம் நாங்கள் முன் வச்சிருக்கிறது, மாதாந்திர குறைதீர் கூட்டங்களை இங்கே அலுவலகத்தில் நடத்தப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த தென்சென்னை மாவட்டத்துக்குள் தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகள் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கி இங்கே வர்றபோது தான் தெரிஞ்சது, கோட்டாட்சியரை சந்திப்பதற்கே ஒரு 25-30 படி ஏறி தான் போகணும்னு. ஆகவே உடனடியாக தடையில்லா சூழலை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் இங்கே எங்களுக்கு மின் தூக்கி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். மாதாந்திர குறைதீர் கூட்டங்களை நடத்துவதற்கு அன்றைக்கி அதிகாரிகளும் கூடவே வரணும். மற்ற அதிகாரிகள், அதாவது டாக்டர் அன்றைக்கி இருக்கணும், மற்றவர்களுடைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும், மற்ற டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் இருக்கணும், மற்ற சில அதிகாரிகளும் அன்றைக்கி இருந்தால் தான், பிடிஓ உள்ளிட்ட தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தால் தான் எங்களுக்கு 100 நாள் வேலையா, பஸ் பாஸா, ரயில் பாஸா, தடையில்லா சூழலா, எல்லா குறைகளையும் நாங்கள் சொல்லவும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் அந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதிப்படுத்த முடியும். ஆகவே சட்டத்திற்கு உட்பட்டு ஆர்டிஓ அவர்கள் மாதாந்திர குறைதீர் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். திரு ராஜ்குமார் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களோடு உட்கார்ந்து பொறுமையாக பேசி இந்த கோரிக்கையின் அடிப்படையில் வருகின்ற 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இந்த முதல் கூட்டத்தை நடத்துவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பில் முதற்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டங்கள் முதல் வாரம் சனிக்கிழமை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை மீடியாக்கள் மூலமாக, தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக மாற்றுத்திறனாளி அத்தனை பேருக்கும் செய்திகளை சென்றடையக்கூடிய அடிப்படையில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மீண்டும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பி ஜான்சி ராணி, மாநில தலைவர்.